ஹாய், வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு டெய்லர், கஸ்டமர் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்க்கணும். அதாவது பிளவுஸ் போடுற எல்லாருமே பார்க்க வேண்டிய கண்டிப்பான ஒரு வீடியோ இது. ஸோ பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இது. என்ன அப்படின்னா, உண்மையாலுமே இவ்வளோ வருஷத்தில் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணனதே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம் இது, சரிங்களா? நான் அது வந்து ஃபேஸ் பண்ணினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. மேபி யாராவது இந்த விஷயத்தை ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கஸ்டமராக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸில் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு லைட் குவாலிட்டி கம்மியாக தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு மொக்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு ப்ளவுஸ் இதில் இருக்குது. இந்த ரெண்டு ப்ளவுஸில் இது பார்த்தீங்க அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியல், நல்லா பியூர் ஒரிஜினல் சில்க் காட்டன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மெட்டீரியல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேர பட்டு சேரீ இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட ப்ளவுஸு, சேரீயில் வந்து ப்ளவுஸ் தான் அது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ், சரிங்களா. இந்த எப்படி சொல்கிறது, இந்த பிளவுஸ் கட்டிங் பண்ண வீடியோ நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன். எப்போ அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஃபேஷன் டிசைனர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து நான் கார்டில் கொடுக்குறேன் எண்டில். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் பாருங்க, இந்த அளவு பிளவுஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்துட்டு இந்த ரெண்டு பிளவுஸும் நான் வந்து வெட்டியிருப்பேன். இது ரெண்டையும் அட் அ டைமில் தான் நான் வெட்டியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அளவுகள் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அட் டைமில் நம்ம வெட்டுறது எப்படி சேஞ்ச் ஆகும், தனித்தனியாக வெட்டினா கூட சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்குமான்னு அது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் நான் வெட்டின ப்ளவுஸ் தான். இதே அளவில் இப்படியே தான் நான் வெட்டியிருக்கேன். இதில் எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கஸ்டமர் இங்கே வந்து போட்டு காட்டுனாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு அப்புறமே என்னமோ தைச்சதா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் மொத்தத்தில் ஒரு பாஞ்சு நாள் இருக்குமா? ஓகே, அண்ணா சொல்கிறாங்க பாஞ்சு நாள் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 month பக்கம் டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி தெரியல, விட்டுருங்க பரவாயில்ல. ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி எல்லாம் ரொம்ப சுருக்கு சுருக்காக இருக்குங்க, அவ்வளோ வந்து ஃபினிஷிங்காக இல்லை, கழுத்து வந்து விரியவே இல்லை, அதாவது ரொம்ப இப்படி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு குழப்பமாக இருந்துச்சு, எப்படி கிட்ட போகும், இல்லையே நம்ம நல்லா அகலமாக தானே வெட்டுறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வந்துட்டு கீழ் கழுத்தை அகல பண்ணுங்க அகல பண்ணுங்கன்னு உங்களுக்கே நான் சொல்லுவேன். நானும் அதே மாதிரி தான் வெட்டியிருப்பேன், அது உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ கட்டிங் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்துட்டு நான் கொஞ்சம் அகலை எடுத்திருப்பேன். என்னன்னா அது கட்டிங் உங்களுக்கு கட்டியிருக்க மாட்டேன், லாங்கில் தான் இருக்கும். ஆனாலும் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அகலமாக தான் வச்சு வெட்டியிருக்கேன். ஆனாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரௌன் கலர் பிளவுஸ், அதாவது சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் அவ்வளோலாம் வந்துட்டு கிட்டாவே இல்லை. அது எப்படி கிட்டாவே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அளவு பிளவுஸில் ரொம்ப ரொம்ப டீப்பாக எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுதான் ரெண்டாம் டைம் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு தடவை பண்ணினது கரெக்டாக இருந்துச்சுங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் இப்போ தானே ஸ்டிச் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அந்த எவ்வளோ டீப் எடுக்கிறதுன்னு மறந்துருக்கும், அதனால நான் வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் அகலத்தை கம்மியாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் அகலப்படுத்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு நல்லா டீப்பாக எடுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க, நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு நல்லா டீப்பாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இந்த பிளவுஸ் கூட ஓகேங்க, கொஞ்சம் தான் வித்தியாசமாக, கொஞ்சம் தான் அந்த டீப் இதாக இருக்குது, பட் இன்னொரு பிளவுஸ் வந்துட்டு ரொம்பவுமே அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் எனக்கு வந்து கப்பே சரியாக உட்காரல, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு ஒரு பிளவுஸ் மட்டும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல நீங்கள் போட்டு காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு. உண்மையாலுமே அவங்க போட்டு காட்டுறதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, காஃபி கலர் விட அது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. காஃபி கலராவது ஓரளவுக்கு விரிஞ்சிருந்துச்சு, பட் அது பார்த்தீங்கன்னா விரியவே இல்லை, அப்போ இப்படி கிட்டாவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலாவே இருக்குது. மேலாவை மீன்ஸ் ஒரு 1/2 inch பக்கம்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, பட் ஆனால் ஒரு 1/2 inch பக்கம் அப்படி நின்றுச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, கப்பு வந்து போய் கவர் பண்ணவே இல்லை, ஆனால் பாடி எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு டைட் இல்லை, லூஸ் இல்லை, எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அது துணிக்கு வர சின்ன சின்ன சுருக்கங்கள் அது வரதான் செஞ்சுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வேற அதை தவிர வேற எதுவுமே இல்லை, நானும் நல்லா பார்த்துட்டேன். ஸோ தலை கை மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான், மற்றபடி வேற எங்கேயுமே இது இல்லை. ஆனால் அந்த காஃபி பிளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் வந்துட்டு
கப்பு வந்து இறங்கு. சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. உண்மையிலுமே என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன்னா, அப்ப நான் சொல்லிட்டேன் இல்லைங்க நான் வந்து ரெண்டு பிளவுஸையும் ஒட்டுக்கா தான் போட்டு வெட்டினேன், கண்டிப்பா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா தனித்தனியா வெட்டி இருந்தா கூட கண்டிப்பா ஏதோ நம்மளே அறியாம அந்த இழுத்து பிடிச்சதுல ஏதாவது கம்மியா இழுத்து பிடிச்சிருக்கலாம், இல்ல அளவுகள் ஏதாவது நம்மளே அறியாம கூட மாத்திருக்கலாம். ஆனா நான் ரெண்டையும் ஒட்டுக்கா தான் போட்டு வெட்டியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாதுங்க. அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது துணியோட அந்த எப்படி சொல்றது துணியோட தன்மை குவாலிட்டின்னு இல்லை அந்த மெட்டீரியலோட தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பியூர் சில்க் காட்டன் மெட்டீரியல். இது நல்லா ஃப்ளக்ஸ் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இழுத்து கொடுத்துருச்சு நார்மலாக. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக் அந்த பாலிஸ்டர் துணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை, இழுத்தே கொடுக்கல, தைச்சது தைச்ச மாதிரி அப்படியே நின்றுச்சு. ஸோ அதனால தான் அது வந்துட்டு கீழே இறங்காமல் போயிடுச்சு. அதுதான் மிஸ்டேக்கு தவிர நம்ம கிட்ட எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு உண்மையில அந்த வீடியோ இருக்கிறது எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் யோசிச்சே இருந்தேன், இல்லை இது எப்போ கட் பண்ணுறப்ப இந்த வீடியோ எடுத்து எடுத்தோன்னு ஞாபகப்படுத்திட்டு ரெண்டு மூணு வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தேன், அப்புறம் அந்த வீடியோ இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இருந்திருந்தேன் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை போட்டு காட்டியிருந்தேன் அவங்க. ஏன்னா நிறைய பேர் யாரு நிறைய பேர்னு இல்லை எந்த ஒரு கஸ்டமருமே நம்ப மாட்டாங்க. நம்ம சொன்னால் அது எப்படி ஒரு துணி நல்லாயிருக்கும் ஒரு துணி மட்டும் அப்படி இருக்கு, அவங்க மாற்றி தைச்சிட்டாங்க தப்பாக தைச்சிட்டாங்க, அப்புறம் என்னமாங்க ஏன் அளவு ப்ளவுஸே இல்லை இது அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியாது, சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ இது வந்து நான் அந்த வீடியோ காட்டியிருந்தேன் அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு இதாக இருந்திருக்கும். ஸோ நான் அது வந்து தெரியல அதனால விட்டுட்டேன். இப்போ பாருங்க உங்களுக்கு நான் வந்துட்டு ரெண்டு பிளவுஸையுமே ஒட்டுக்கா வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த பிளவுஸை வந்துட்டு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நான் வந்து முன்பாடி ஒயர் எடுப்பேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பாருங்க ஷோல்டர் ரெண்டாக பிடிச்சிருக்கேன், இந்த டாட்டை வந்துட்டு ரெண்டாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இந்த ஸ்கேலில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இந்த ஸ்கேலில் வந்து நான் வச்சு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டெச் பண்ணலை, பட் ஓரளவுக்கு நான் எப்போ எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டெச் பண்ணியிருக்கேன். ஸ்டெச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் சாக் பீஸில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் சாக் பீஸில் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் காஃபி கலர் ப்ளவுஸில் ஓகேங்களா. ஒட்டுக்காக தான் வெட்டினேன், கண்டிப்பாக எப்படி சேஞ்ச் ஆகும், ஒன்று கம்மியாக ஒன்று எச்சாலாம் போகவே போகாது இல்லை. அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ ப்ளூ கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், இதையும் சேம் அதே மாதிரி ஷோல்டர் ரெண்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இதே மாதிரி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இங்கே எங்கே வச்சனோ அதே இடத்துல வச்சு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நான் ரொம்ப இப்போ சமி இழுத்தாத இதாகுது, கரெக்டாக இழுத்து பிடிச்சா இங்கே உங்களுக்கு தெரியுதா அதே இடத்துல தான் இருக்குது. பாருங்கள் அதே இடத்துல தாங்க இருக்குது, நான் எதுவும் பொய் சொல்லலை, நான் செஞ்சது கரெக்டுன்னு நான் சொல்லலை, நான் கேஷுவலாக தான் இழுத்து பிடிச்சிருக்கேன், ரொம்ப இழுக்கலை சரிங்களா. ஸோ அதே அளவு தான் இருக்குது. அப்போ காஃபி கலர் ப்ளவுஸும் அதே அளவு தான் இருக்குது, இந்த ப்ளவுஸும் அதே அளவு தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ எப்படிங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் கப்பு பத்தாமல் போய் ஒரு ப்ளவுஸ் மட்டும் பத்தும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் லைவாக நேரில் இது ப்ரூஃபோடையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஏன்னா நம்ம ஒட்டுக்காக கட் பண்ணி ஒட்டுக்காக தைக்கிறப்ப எந்த வித்தியாசம் வராது. இன்னும் சொல்லப்போனால் வேறு வேறவங்க தைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட கொஞ்சம் அதுவுமே ஒரு புள்ளி அளவுக்கு தான் முன்ன பின்ன வரும், ரொம்பலாம் வித்தியாசம் வராது. இவங்க தைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தைச்சிருப்பாங்க, இன்னொருத்தங்க தைக்கிறது ஒரு புள்ளி சேர்த்து தைச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அப்படியே ஒரு வேலை வருதுன்னு வச்சா கூட அப்படி இருந்தால் கூட சொல்லலாம், ஒருத்தரே தான் தைக்கிறாங்க அதை தைக்கிறாங்க தைக்கல அதை விட்டுருங்க. இப்போ தான் நான் ரெண்டையுமே நேரில் வச்சு காட்டுன்னு இல்லை, ரெண்டும் ஒரே அளவில் தாங்க இருக்குது. அப்புறம் எப்படிங்க ஃப்ரெண்ட் பார்ட்டு கம்மியாக போகும், ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு, நான் தான் நேர்லேயே பார்த்தேனே, அப்புறம் என்ன சொல்கிறது. அதே மாதிரி கழுத்தும் விரியவே இல்லை, அதில் எப்படி சொல்கிறது போட்டால் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த மெட்டீரியலோட தன்மை மட்டும்தான், அந்த துணி என்ன என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுறப்ப ப்ளவுஸ் கரெக்டாக உட்காரும். ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உட்காராது. அதே சமயம் பாடி ஒரு வேலை டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் கப்பு வந்துட்டு இறங்காது சரிங்களா. கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இறங்கிக்கும், ஒரு வேலை ரொம்ப அப்படி டைட்டாக இருந்தாலும் இறங்காது. அதையும் நான் நல்லா செக் பண்ணினேன், ஆனால் எதுவுமே டைட்டெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக இருந்துச்சு. அவங்களே கேட்டேன் ஏங்க ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக இருக்கா, கொக்கி போடுறப்ப ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் கரெக்டாக தாங்கன்னு இருக்குது அப்படின்னாங்க. அப்புறமா நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னாங்க இதை எப்படியா சரி பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஐயோ ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஸோ நான் கழுத்தையே வந்துட்டு இது வரைக்கும் யாருக்கும் நான் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்ததில்லை, கழுத்து கூட உங்களுக்கு நான் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறேன், ஏன் அப்படின்னா அது விரியவே இல்லை, எனக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அவங்க நல்லா ப்ராடாக போடுறவங்களுக்கு அது எப்படி போட முடியும். ஸோ அதனால் அதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% இருக்கும், 100% ஃபினிஷிங் வராது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். முன்கழுத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா இப்படி டீப்பாக வரைஞ்சி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்.
ஸோ அப்படி வேணால் பண்ணி கொடுக்குறேங்க. ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாதுங்க. இது ரீசன் வந்து துணி தான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு நாங்களும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடு தான். நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எம் மேலே என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டெய்லர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணிட்டீங்களா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இதை வந்து உங்க கஸ்டமர் கிட்ட சொல்லுங்க, அப்படி ஒரு வேலை இருக்கு, ஒரு பிளவுஸ் ஒரு மாதிரி இன்னொரு பிளவுஸ் இன்னொரு வேற மாதிரி, அதாவது ஒரே டைம்ல ஒட்டுக்கா போட்டு வெட்டின பிளவுஸை நான் சொல்றேன் சரிங்களா. ஒருவேளை நீங்க தனித்தனியா தனித்தனி நாளில் தைச்சிருக்கலாம், அப்படி தைச்சிருந்தா எனக்கு அதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் கூட மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ண எந்த ஒரு பிளவுஸுமே இப்படி சேஞ்சஸ் வரவே வராது சரிங்களா. ஒருவேளை உங்க கஸ்டமர் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதை வந்து கான்ஃபிடண்டா சொல்லுங்க, இந்த வீடியோ காட்டி கூட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வரதுக்கு எல்லாமே வராது, ஏன்னா இப்ப குபேரப்பட்ட சாரி நம்ம நிறைய தைச்சிட்டு தான் இருக்கோம். அப்படி யாருக்கு இது வரைக்கும் வந்து யாருமே சொன்னதே இல்லை. இங்க நிறைய ட்ரையலும் போட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க, அப்புறம் அப்படியே கொடுத்தவங்களும் இருக்காங்க, சொன்னதே இல்லை. மேபி இவங்க இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அப்படி இருந்துச்சான்னு எனக்கும் தெரியல, ஏன்னா நம்ம வந்து டெய்லர் அத்தனையும் யோசிச்செல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நம்ம செய்கிற வேலையை அப்படியே தான் செஞ்சுட்டு இருக்க போகிறோம், அதில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு நமக்கு எப்படி தெரியும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க, டெய்லர் முதல்ல நம்புங்க. எந்த டெய்லரும் தப்பு தப்பெல்லாம் உங்களுக்கு தைச்சு தர மாட்டாங்க, அதுவும் நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சாலாம் தைச்சு தர மாட்டாங்க சரிங்களா. அப்படி ஒரு வேலை ஏதாவது ஒரு டைம் இப்படி வருது அப்படின்னா அது உங்களோட துணியோட குவாலிட்டிக்கு தானே தவிர கண்டிப்பா டெய்லர் கிட்ட எந்த மிஸ்டேக் இல்ல. அப்படி ஒரு வேளை இருக்குதுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த ரெண்டு பிளவுஸை ஒட்டுக்கா வச்சு செக் பண்ணி பாருங்க தெரியும். அப்படி செக் பண்றப்ப பிளவுஸே வித்தியாசம் வந்துச்சுன்னா ஓகே அது தப்பு தான், பட் ஆனா இந்த மாதிரி ஒரே அளவு தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அது துணி தான் மிஸ்டேக்கை தவிர எங்க மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுவும் டெய்லர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ, அதனாலதான் வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் போச்சாது மறுபடியும் மறந்துடுவோம் அப்படிங்கிறதுனாலே நான் வந்துட்டு இப்போவே இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே டோட்டலாக பிளவுஸ் போடுற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இப்போவுமே நான் சொல்கிறப்ப அவங்க நம்புனாங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. அவங்க ஃபேஸில் என்னால் ரியாக்ஷன்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் அதை பற்றி வரி பண்ணவும் இல்லை, ஏன்னா என் மேலே தப்பு இல்லை, அப்புறம் நான் எப்படி வரி பண்ண முடியும். அதனால் இல்லை, இதுவே என் மேலே தப்பு இருந்ததுன்னா நான் வந்து ரொம்ப சாரி கேட்டுப்பேன், ஐயோ சாரிங்க தெரியாமல் நடந்துருச்சு, நான் கண்டிப்பாக அடுத்த தடவை இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கழுத்துக்கு வேணால் நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி எழுதியும் வச்சுட்டேன், நல்லா டீப்பாக ரவுண்ட் எடுக்கணும்னு நான் எழுதியும் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு டீப்பாக கழுத்து வேணும்னு கண்டிப்பாக நம்மளால அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் அதை வேணால் நான் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டேங்க. பட் இந்த மிஸ்டேக் எங்களுது கிடையாது, துணியில் வந்த மிஸ்டேக்கு தான் அப்படியே நான் சொல்லிட்டேன். பட் அவங்க நம்பினாங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு காட்டுங்க. கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொல்கிறத நம்பலைனாலும் அடுத்தவங்க சொல்கிறத கண்டிப்பாக நம்ப, ஏன்னா எல்லாரும் அப்படி தான், எல்லாருமே அவங்கவுங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க, அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்புவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர் இதை வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ, எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ, என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும். நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.